குட் மார்னிங் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது இன்னைக்கு வாரத்தோட முதல் நாள் பதினொன்னு இரண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது திங்கட்கிழமை கமாடிட்டி மார்க்கெட்ல பேசிக்கா நாம கவனிக்க வேண்டிய சில இன்ஃபர்மேஷன்ஸை பத்தி எல்லாம் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் ஸோ லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் குளோபல் மார்க்கெட் பாத்திரலாம் இஎஸ் மார்க்கெட் ஒன்பது புள்ளிகள் பாசிட்டிவா பாயிண்ட் ஒன் ஃபோர் புள்ளிகள் பாசிட்டிவா இருக்கு யூரோப்பியன் மார்க்கெட் நெகட்டிவா இருக்கு ஏசியன் மார்க்கெட் ஒரு மிக்சட் மார்க்கெட்டாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்திய இந்திய பங்கு சந்தைக்கு நம்ம மெயினா கவனிக்கிற எஸ்டி நிஃப்டி நிப்டி புள்ளிகள் டவுன்ல பத்தாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அப்படிங்கிற லெவல்ல இருக்கு அடுத்து இக்விட்டி மார்க்கெட் இப்ப தற்சமே எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் எண்பத்தி மூணு புள்ளிகள் குறைந்து பத்தாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்கிற லெவல்ல இருக்கு இப்ப நம்ம கமாடிட்டி மார்க்கெட் குளோபல் வைஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் அலுமினியம் ஆஹ் ஐந்து ஐந்து புள்ளிகள் டவுன்ல இருக்கு அதுக்கப்புறமா நம்ம அதிக லெவல்ல பார்க்குற க்ரூட் ஆயில் பாயிண்ட் செவன் டூ புள்ளிகள் ஒன் பாயிண்ட் த்ரீ செவன் பெர்சென்டேஜ் டவுன்ல இருக்கு பிரெண்ட் ஆயில் பாயிண்ட் நைன் த்ரீ பெர்சென்டேஜ் டவுன்ல இருக்கு நேச்சுரல் கேஸ் பாசிட்டிவா இருக்கு நிக்கல் பாசிட்டிவா இருக்கு மற்றபடி அலுமினியம் ஜிங்க் லெட் காப்பர் மெட்டல் ஐட்டம்ஸ் எல்லாமே நெகட்டிவா இருக்கிறத நம்ம இங்க பார்க்கலாம் அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது முக்கியமா கோ கோல்ட் அண்ட் சில்வர் கோல்டு பாயிண்ட் த்ரீ ஒன் பெர்சென்டேஜ் டவுன் ஆகவும் சில்வர் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பெர்சென்டேஜ் டவுன் ஆகவும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அடுத்தது சில்வர் இந்திய கமாடிட்டி எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் கோல்டு நூத்தி ஒன்பது புள்ளிகள் டவுன் ஆகவும் சில்வர் நூத்தி நாற்பத்தி ஐந்து புள்ளிகள் டவுன் ஆகவும் குரூடாயில் நாற்பத்தி ஏழு புள்ளிகள் டவுன் ஆகவும் இருக்கு மற்றபடி நேச்சுரல் கேஸ் ஐந்து புள்ளிகள் த்ரீ பர்சன்டேஜ் பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அலுமினியம் காப்பர் நிக்கல்

குரூடாவில் மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவல்ல இருக்கு மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு முதல் ரெசிஸ்டன்ஸ் மூவாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்னு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் மூவாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் மூவாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்னு முதல் சப்போர்ட் மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூணு செகண்ட் சப்போர்ட் மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்ட் சப்போர்ட் கோல்ட பொறுத்த வரைக்கும் முப்பத்தி மூணாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறு அப்படிங்கிற லெவல்ல முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்னு அப்படிங்கிறது முதல் ரெசிஸ்டன்ஸ் முப்பத்தி மூணாயிரத்தி நானூத்தி பன்னெண்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் முதல் சப்போர்ட் முப்பத்தி மூணாயிரத்தி எழுபத்தி அஞ்சு செகண்ட் சப்போர்ட் முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தேர்ட் சப்போர்ட் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது லெட் நூத்தி நாற்பத்தி எட்டு புள்ளி மூணு அஞ்சு அப்படிங்கிற லெவல்ல நூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூணு அப்படிங்கிறது முதல் ரெசிஸ்டன்ஸ் நூத்தி ஐம்பது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் நூத்தி ஐம்பது புள்ளி ஒன்பது ஐந்து தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் கீழே சப்போர்ட் நூத்தி நாற்பத்தி ஏழு புள்ளி ஆறு அஞ்சு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் நூத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி ஏழு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் நூத்தி நாற்பத்தி ஆறு நேச்சுரல் கேஸ் நூத்தி எண்பத்தி நாலு புள்ளி ஆறு மூணு அப்படிங்கிற லெவல்ல நூத்தி எண்பத்தி ஆறு புள்ளி மூணு ஆறுக்கு மேல ரெசிஸ்டன்ஸ் நூத்தி எண்பத்தி ஏழு புள்ளி எட்டு மூணுக்கு மேல செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் நூத்தி எண்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஆறு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் நூத்தி எண்பத்தி மூணு புள்ளி ஒன்னு ஆறுக்கு கீழே சப்போர்ட் இருக்கு அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா தான் நூத்தி எண்பத்தி ஒன்னு புள்ளி நாலு மூணுக்கு மே கீழே நூத்தி எழுபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஆறு அப்படிங்கிற லெவல்ல இருக்கு நிக்கல் தொள்ளாயிரத்தி ஒன்று அப்படிங்கிற லெவலில் தொள்ளாயிரத்தி பதினாலு முதல் ரெசிஸ்டன்ஸ் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று புள்ளி நாலு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் எண்பத்தி மூணுக்கு கீழே சப்போர்ட் அந்த பண்ணுச்சுன்னா எழுபது தேர்ட் சப்போர்ட் எட்நூத்தி ஐம்பத்தி மூணு சில்வர் நாலாயிர நாற்பதாயிரத்தி முப்பத்தி ஒன்று அப்படிங்கிற லெவலில் நாற்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு அப்படிங்கிறது முதல் ரெசிஸ்டன்ஸ் நாற்பதாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் நாற்பதாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் முதல் சப்போர்ட் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி பதினொன்று செகண்ட் சப்போர்ட் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி அஞ்சு தேர்ட் சப்போர்ட் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி அஞ்சு ஜிங்கு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி எட்டு அஞ்சு அப்படிங்கிற லெவலில் நூத்தி தொண்ணூத்தி நாலு புள்ளி நாலுங்கிறது ரெசிஸ்டன்ஸ் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு புள்ளி ஒன்பது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் நூத்தி தொண்ணூத்தி ஏழு புள்ளி நாலு அஞ்சு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் நூற்றி தொண்ணூத்தி ஒன்று புள்ளி மூணு ஐந்து செகண்ட் சப்போர்ட் நூற்றி எண்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு தேர்ட் சப்போர்ட் நூத்தி எண்பத்தி எட்டு புள்ளி மூணு ஸோ இதுதான் அலைஸ் ப்ளூவில் கொடுக்குற டெய்லி பிவோட் பாயிண்ட் இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ நீங்களும் இதை வாட்ச் பண்ணி பாருங்கள் பிளஸ் அலைஸ் ப்ளூல நீங்க ட்ரேடிங் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூல உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா நீங்க பாத்துட்டு இருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் மார்க்கெட் சம்பந்தமான அப்டேட்டடான நியூஸஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி உங்க டீடெயில்ஸை நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா கூட ஆன்லைன்லயே மார்க்கெட் சம்பந்தமான அப்டேட்டடான நியூஸஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கிடைக்கும் மச் இந்த வீடியோவை நேரம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா ஹாவ் அ ஹாப்பி வீக் அஹெட் அதுக்கப்புறம் இந்த வாரம் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாவும் சக்சஸ்ஃபுல்லாகவும் தொடங்கட்டும் இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாவும் ப்ராஃபிட்டபுளாவும் அமையட்டும் தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் நன்றி